அனைவருக்கும் நெஞ்சார்ந்த என் முதல் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் அறியாதபுரம் தனது பாட்டையார் சொன்ன சொல்லையே தனது நூலுக்கு தலைப்பாக்கி நம்மையெல்லாம் அழைத்து சென்று அறியாதபுரத்தை அறிந்தபுறமாக நமக்கு காட்டியிருக்கிறார் இந்நூலாசிரியர் கவிஞர் இவரது பாட்டி இவர் தனது பாட்டி பெ பெயரை தான் நூலுக்கே வைத்திருக்கிறார் இவரது பாட்டி எப்படிப்பட்டவர் தெரியுமா நாம் எல்லாம் நமது பிள்ளைகள் பரீட்சைக்கு படிக்கிறாங்கன்னா முதல் அண்ணா சிவோ நம்ம பரச்சைக்கு படிக்கும் போது இரவு நேரங்களில் நீ தூங்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பையனுக்கு காஃபி போட்டு கொடுத்து பொண்ணுக்கு காஃபி போட்டு கொடுத்து தூங்காமல் படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அவங்களுக்கு உதவி செய்வோம் ஆனால் இவங்களோட பாட்டு என்ன செஞ்சாங்கன்னா இவர் பர்ச்சைக்கு படிக்கிற நேரத்தில் கூட இரவு கண்மொழித்து கவிதை எழுதிக்கிட்டு இருந்திருக்கார் நம்ம பேரன் கவிதை எழுதுகிறான் தூங்கிட்டான்னா கவிதை கெட்டுப்பெடுமேன்னு ஒரு ஃப்ளாஸ்கில் பாலை சுட வச்சு கொடுத்து பக்கத்துலேயே வச்சுருவாங்களாம் கொண்டு போய் இப்போ தூக்கம் வச்சுன்னா அந்த பாலை குடிச்சிட்டு நீ எழுதுகிற விளைய பாருப்பான்னு சொல்லி அது மாதிரியே சிறு வயதுலேருந்து பால் கொடுத்து இவர் கவிதையை எழுத தூண்டியவர் இவரது பாட்டி அம்மா இதனால் இவர் என்ன செய்ரம்பத்திலேருந்தே தனது பாட்டியை எந்த காலத்திலையும் மறந்ததில்லை தனக்கு ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்துச்சுன்னா கூட இவருக்கு முதலில் நினைவுக்கு வருவார் இவரது பாட்டி அம்மா அவர்கள் மட்டும்தான் அதனையும் இந்த நூலிலே சொல்லியிருக்கிறார் அனல் காற்றினிலே அல்லாடும் சிறு கொடி நான் ஆதரிக்க யாருமின்றி வேதளித்து தவிக்கின்றேன் காட்டாற்று வெள்ளம் கழுத்து வரை செல்கிறது நான் கடுகளாகவும் எதிர்பாராதது நடக்கிறது எந்த கொழுக்கொம்பும் இதுவரை கிடைக்கவில்லை நெஞ்சமோ கூப்பாடு போடுகிறது எங்கிருந்தாவது உன் உதவிகள் வரட்டும் அறியாத புறத்தில் இருந்து செல்வமும் உதவியும் வரும் என்பது என் பாட்டியார் வாக்கு என்று இவர் தனது நூலிலே தனது பாட்டியாரை பற்றியும் இவருக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார் வாழ்க்கையில எந்த பிரச்சனாலும் கவலைப்படாதுப்பா எங்கே இருந்தாவது உனக்கு ஒரு உதவி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையை விதைத்தவர் இவரது பாட்டியம்மார் அதனால் அவர் அவரை மறக்காமல் அவரது அவர் சொன்ன அந்த தலைப்பையே தனது நூலுக்கும் தலைப்பாக்கி இருக்கிறார் இவர் இவருக்கு ஒரு பழக்கம் சின்ன பிள்ளையில நம்மெல்லாம் ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போன பூசில் நமக்கு ஏதாவது பேனா பேனால் பேப்பர் கிடச்சுனா நம்ம கிருக்குவோம் செகுத்தில் படம் வரைவாங்க கண்ட கண்டு பேப்பரை கழிப்பாங்க ஆனால் அவர் அந்த சின்ன வயதிலேருந்து என்ன செஞ்சிருக்காருனா கவிதை எழுத தொடங்கியிருக்கார் எந்த பேப்பர் கிடைச்சாலும் சரி ஒரு பஸ்ஸு டிக்கெட் கிடச்சிச்சுனாலும் பரவாயில்ல ஒரு காலண்டர் கிடச்சுனாலும் பரவாயில்ல அந்த காலண்டரில் ஏதாவது ஒரு கவிதை எழுதுறது அதே மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிற பாட நூல்கள் இருக்குது கனது தமிழுக்கும் நோட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆங்கிலத்துக்கும் நோட் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதர் பூராவே இவர் கவிதையாகவே எழுதியிருக்கார் என்ன சொல்ல போனால் நான் நினச்சி பார்ப்பேன் அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்தே இவர் எழுதிக்கிட்டு இருக்காரு இவர் எழுதுன அந்த கவிதைகள் எல்லாம் அந்த பேப்பர்லாம் அடிக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி வலுத்துவம் ஒரு சின்ன ஒரு மலையே இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பெருமலை வர்ற அளவுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே இவர் கவிதை கவிதைன்னு எழுதி எழுதி கவிதையுடைய வள வாழ்ந்திருக்கிறார் இவருக்கு வாய்த்த பெற்றோர்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவர் கவிதை எழுதுகிறத வந்து ஆதரிச்சிருக்காங்க சில பேர் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவரோட பெற்றோர்கள் வந்து அப்போ ஆரம்பத்திலேருந்தே இவர் கவிதை எழுதுவதை ஊக்குவித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த விழாவிற்கு தலைமையேற்றும் என்னத்தான் மதிப்பு திருநாவுக்கரசு அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை தலைமை ஆசிரியர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஒரு கவிதையை போட்டு வச்சு கவிதை எழுத பார்ப்போம் கவிதை எழுத அப்புறம் வேறு என்ன வேணுங்க அவருக்கு வீட்டில் பாட்டி ஆதரிக்கிறாங்க அப்பா அம்மா ஆதரிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆசிரியராக கவிதை எழுதுங்கிறாரு வேற என்ன கேட்க வேணும் அவருக்கு கவிதையிலேயே தனது முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு கவியை கவி எழுதி கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஆசிரியர்கள் சொன்னது போதும் இவரோட மனமானது கவிதை வாணியிலே பறக்க தொடங்கிவிட்டது விட்டது பறப்பதுதான் எத்தனை சாகசம் பறப்பதுதான் எத்தனை பரவசம் பறப்பது எத்தனை அதிரசம் பறக்கட்டும் மனம் என சிறு வயதில் எந்த கவிதை வாணியில் பறந்துக்கிட்டே இருந்திருக்கார் இவர் அதுபோல் இந்த நூலை எழுதும்போது தன்னை வள ஆள் வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை மறக்கவே இல்லை பாட்டியம்மா சொன்ன தலைப்பை நூலுக்கு வச்சுட்டார் தன்னோட தாய் தந்தரை பற்றி ஆரம்பத்திலேயே குறிப்பிடுகிறார் இந்த நூலாசிரியர் கவிஞர் நேர்படும் இறையருள் நேத்திரங்களின் குளிர்ச்சி என் தாய் இவரோட தாயை பற்றி சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருப்பார் நேர்படும் இறை அருள் நேர்த்திர நேர்த்தி நேத்திரங்களின் குளிர்ச்சி என் தாய்ன்னு தன்னோட தாயை வந்து உச்சானை கொம்பில் ஏற்றி வைத்து புகழ்கிறார் இவரோட தந்தையை பற்றி சொல்கிறாரு பாருங்க ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க வாழ்வில் கிடைத்த வரம் வாழ்வில் கிடைத்த வரம் நாளெல்லாம் ரசிக்கும் ஸ்வரம் என் தன்னோட அப்பா என்ன சொல்கிறாங்க வாழ்வில் எனக்கு கிடைச்ச வரம் வந்து எங்கள் அப்பா தாங்க வாழ்வில் கிடைத்த வரம் நாளெல்லாம் ரசிக்கும் சுரம் எந்தை என தாயையும் தந்தையையும் போற்றித்தான் இந்த நூலையே அவர் தொடங்கி இருக்கிறார் இவர் எதையும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு கவிதை எழுதுனா கூடங்க கவிதை எழுதி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் உட்காந்து எழுதுனதே கிடையாது நம்மளா வலுவை வலுவிக்க உட்காந்து எழுதணும்னு சொன்னோம்னா அந்த எழுத்து வராது நமக்கு இவருக்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த பழக்கம் கிடையாது தானாக கவிதைங்கிறது ஊற்று எடுத்து வரணும் அது மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து ஐயாவுக்கு வந்து அந்த ஊற்று எடுத்து வந்திருக்கிறது அந்த கருத்தையும் தனது கவிதை நூலில் சொல்லியிருக்கிறார் விடாப்பிடியாக விடாப்பிடியாக தரதரவென எழுத்துக்களின் கழுத்தை பிடித்து எழுத்து வந்து கவிதை செய்பவனல்ல நான் விடாப்பிடியாக தரதரவென எழுத்துக்களை கழுத்தை பிடித்து வந்து எழுத்து வந்து கவிதை அல்ல நான் தானே ததும்பி வருவதற்கு தடம் அமைக்க தெரியாதவனும் அல்ல தானே ததும்பி வருவதற்கு தடம் அமைக்க தெரியாதவனும் அல்ல கவிதை பயிர் செய்வது என் தொழில் அல்ல அதே சொல்கிறாங்க நான் சின்ன எழுதிட்டு இருக்கேன் ஆனால் கவிதை எழுதுறதுங்கிறது எனக்கு தொழில் இல்லைங்க ஆனால் என்ன சொல்கிறார் அவர் அது என் உயிர்ங்கிறார் கவிதை எழுதுவது கவிதை பயிர் செய்வது என் தொழில் அல்ல அதுவே என் உயிர் அப்படின்னா இவர் இந்த கவிதை எழுதுறதை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காருங்கிறத நம்ம இந்த ஒரு கவிதையிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாங்க இவர் இந்த உலகத்தை பார்க்கிறார் இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சமீப காலத்தில் எல்லாமே அவசர உலகம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு சக்கர வாகத்தில் போனாங்கன்னா தரையில் வண்டியை ஓட்டுறதே இல்லை தரையில் பறந்துக்கிட்டு போகுது வண்டி அதே மாதிரி சாப்பாடு வேணுமா ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இன்னைக்கு துரித உணவாயிடுச்சு எதற்காகத்தாலும் அவசரம் அவசரம்னு இந்த உலகம் பறந்துக்கிட்டே இருக்குது நின்று நிதானித்து எதையுமே செய்கிறது இல்லைங்கிறத இவர் கவனிச்சுட்டு அதை பற்றிய தனது வருத்தத்தை பதிவு செய்கிறார் அதே மாதிரி புத்தகம் படிக்கிறது கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே இப்போ மேலழந்த வாயாக புரட்டிட்டு போய்றாங்களே தவிர அதை ஆழ்ந்து படிக்கிறது கிடையாது படிக்கிறதுல கூட ஒரு அவசரம் ஏதாவது ஒரு செய்தி வேணும்னா அந்த புத்தகத்தை தேர்றதில்லை உடனே என்ன செய்கிறாங்க கையில் இருக்க செல்ஃபோன் எடுத்துக்கிறாங்க அதை தேடி பார்த்தான்னா தனக்கு வேண்டிய பகுதி மட்டும் அதில் கிடைக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு திருப்தி அடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி எதுக்கு படிக்கிறதுல எதுக்கு இப்படி அவசரப்படணும் வாழ்க்கையில் அவசரப்படுறோம் படிக்கிறதுலே அவசரப்படுறமே ஏன்னுங்கிறத ஒரு கவிதையாக இவர் வடித்திருக்கிறார் ஏன் அந்த கவிதையை இத்தனை அவசர அவசரமாய் படிக்கிறாய் இத்தனை பரபரப்புடன் இப்படி படிக்க என்னதான் அவசியம் இங்கனம் அந்த கவிதை புத்தகத்தை இனியும் கேவலப்படுத்தாதே ஒரு புத்தகத்தை நீங்கள் கண்ணாப்பினாலும் வேகமாக படிச்சிங்கன்னா அது வந்து அந்த புத்தகத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி அது அது மாதிரி அவசரப்பட்டு படிக்காதீங்க நிதானமாக படிங்க சொல்கிறாங்க இனியும் கேவலப்படுத்தாதே உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதும் கவிதை இல்லையா நீ வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்படிதுமே நம்ம கவிதை தான் அதை ரசித்து செய்யணும் நம்ம உன் வாழ்வே ஒரு கவிதை புத்தகம் இல்லையா நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே கவிதை தாங்க அதை வந்து நான் ரசிக்கணும் அனுபவிக்கணுமே தவிர அதை அவசரப்பட்டு நம்ம படபடனு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறத தன் நூலில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லுகிறார் அதே சமயத்தில் இந்த அழகாக அந்த அவசர உலகத்தில் பார்த்திங்கன்னா சுயநலமானது பெரும்பாலும் விட்டது சில பேர் நம்பி பழகிறோம் ஆனால் என்ன செய்கிறாங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை கல் கழுட்டி விட்டுவிட்டு போயிடுவாங்க அது மாதிரி சில நட்புகளையும் ஒரு சந்திச்சிருக்கார் அதோட ஆழ்மன வருத்தத்தையும் இவர் தனது நூலிலே ஆழமாக பதிவு செய்கிறார் அவர் சொல்கிறார் பாவி நான் அறிந்திருக்கவில்லை நீ ஒரு ரயில் சிநேகிதன் என்பதனை உன் நிறுத்தம் உனக்கு தெரிந்திருக்கிறது நீ கவனத்தோடு இறங்கி விட்டாய் நல்லா தான் பழகிட்டு இருந்தப்பா ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு எது வரைக்கும் நம்மள்கிட்ட பழகணும் எப்போ இறங்கி போகணும்னு தெரிஞ்சிருக்கு நீ ஒரு ரயில் சிநேகிதன் என்பதை நான் அறியவில்லை உன் நிறுத்தம் உனக்கு தெரிந்திருக்கிறது நீ கவனத்தோடு இறங்கிவிட்டாய் இன்னு ரொம்ப வலுத்த வருத்தமாக பயிர் செய்கிறார் இன்னொரு நிகழ்வு சொல்றார் அந்த நம்பிக்கை துரோகம் இந்த சிநேகி துரோகத்தை எழுதுறாங்க ஒரு ஐயா ஒரு பூங்கொத்து கொடுக்க வா சிறு புன்னகை செய்ய வா கனிவுடன் பற்றி கரம் குழுக்க வா அன்போடு ஆறுதல் மொழி சொல்ல வா என்றெல்லாம் உன்னிடம் கேட்பேன் நெருப்பின் பார்வையை வீசிக்கொண்டு நெருப்பின் பார்வையை வீசிக்கொண்டு நேசன் போல் நடிக்காதே கொதிநீர் கொப்புளம் உள்ளே வெடிக்க துதிபாடி கொள்ளாதே என்று அந்த கூட இருந்துக்கிட்டே நமக்கு நம்மள்ட்ட பழகிக்கிட்டே நம்மளை காரியம் சாதிக்காத பழகினவளை பற்றியும் ரொம்ப வேதனையோட தனது நூலிலே படித்து ப பதிவு செய்திருக்கிறார் இவர் அதே போல் இந்த காலம் மாணவர்களை பார்க்குறாங்க நம்ம படித்தப்போ இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருந்துச்சு இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ இருக்க மாணவர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளியூடம் விட்டு வந்தானா பெரும்பாலும் மாணவர்கள் இருந்தாலும் ரோட்டில் தான் இருப்பாங்க சாலையில் தான் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் இது தெருவிலேயே விளாட்ற பிள்ளைங்களே நம்மளால் பார்க்க முடியலையே எல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிடுறாங்களேங்கிறத பார்த்துட்டு வேதனையோடு அதை ஒரு கவிதையாக எழுதி பதிவு செய்திருக்கிறார் தெருவினில் ஓடி புழுதியில் விளையாடி பம்பரம் சுழற்றி கோழி குண்டுகள் குறிபார்த்து அடித்து கிட்டிப்புள் பைத்தியமாய் தெரிந்து கபடியில் கட்டி புரண்டு நண்பனின் முதுகில் உப்பு மூட்டை ஏறி தட்டான் சிட்டான் பிடித்து மரக்கிளைகளில் தொங்கி ஆறு குளம் வாய்க்கால் எங்கும் சுறாமீனாய் குதித்து மூழ்கி நீந்தி இப்படி விட்டு வந்ததும் ஓடி சென்று மாலையெல்லாம் உளம் மகிழ வியர்க்க வியர்க்க விளையாடி புன் பின் புத்தகம் விரித்து படித்து வளர்ந்த குழந்தைகள் போய்விட்டார்கள் என்று அது மாதிரிலாம் நாங்கள் படித்தோம் இப்போ விளாண்டோம் தெருவில் போய் விளாண்டுக்கிட்டே இருந்தோம் நாங்கள் ஆனால் அது மாதிரி பிள்ளைகளை பார்க்க முடியல இப்போ இப்போ சொல்கிறாரு சுட்டி டிவியில் சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்து கம்ப்யூட்டர் கேம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இன்னும் இத்தியாதிகளால் சிறை செய்யப்படுகின்றன நவீன குழந்தைகளின் நாட்கள் இன்னைக்கு குழந்தைகள்லாம் வீட்டுக்குள்ளேயே முழங்கி போயிட்டாங்க எப்போ பார்த்தாலும் டிவி அல்லது செல்ஃபோனு முடங்கி போயிட்டாங்க இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயா அதுவும் இல்லாமல் பெற்றோர்களும் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைகளை அவங்களை நம்ம கண்டிக்கிறது ஒரே விஷயத்தில் தான் படிக்கணும் படிப்பு 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 இருபத்தி நாலு மணி நேரம் படிப்பு ஏழு வாரத்தில் ஏழு நாளும் படிப்பு படிப்புன்னு துரத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம இது மாதிரி நம்ம பிள்ளைங்கள விளையாட உறதே இல்லாமல் படிப்புன்னு விரட்டிட்டு வரட்டே இருக்காங்களேங்கிற சொல்கிறாங்க மேலும் படிப்பு 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 என்று கண் திறக்காத பெற்றோர்களால் கவசமிட்டு மதிப்பெண் ரேங்க் ரேஸில் ஓட்டப்படுகின்றனர் இதனால் என்ன ஆகுதுன்னா அதையும் சொல்கிறாங்க ஐயா உடல் பலமும் இல்லாத மனோபலமும் இல்லாத இன்றைய குழந்தைகள் இல்லறத்தில் கூட அச்சம் கொள்கின்றனர் என நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் புத்தகம் படிக்கணும் மார்க்காம இது தவிர வேறு எதுவுமே தெரியாது அதனால உடல் பலமும் இல்லாத மனோபலமும் இல்லாத இன்றைய குழந்தைகள் இல்லறத்தில் கூட அச்சம் கொள்கின்றனர் வாழ்வின் கேள்விகளுக்கு பதில் இல்லாது எச்சமாகி விடுகின்றனர் என்று தனது வேதனையான கருத்தையும் இந்த நூலிலே நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறார் கவிஞராக இருப்பதால் வந்து மனசுன்னா என்னங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க மனசுங்கிறது ஒரு இடத்துல இருக்காது நம்ம பேசிகிட்டே இருப்போம் நண்பர்கிட்ட ஆனால் மனசு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது சிந்தனையில் இருக்கும் திடீர்னு நடு நடு நடித்திட்டு என்னப்பா சொன்னானே கவனிச்சான்னு கேட்டானா நமக்கு தெரியாது இது மாதிரி மரம் மனசு மனது குரங்கு மாதிரி அலைகிறதையும் நான் நன்றாக அறிந்து அதையும் தனது ஒரு கவிதையாக்கி நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஓய்வில்லாமல் எதையாவது செய்து கொண்டிருப்பதே வேலையாகி வே வேலையாகி விட்டது உனக்கு ஏதாவது சதா சிந்திச்சுக்கிட்டு ஏதாவது சந்தமேலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓய்வில்லாமல் எதையாவது செய்து கொண்டிருப்பதே வேலையாகிவிட்டது உனக்கு ஏதும் எண்ணாமல் என்னையே உண்ணாமல் ஏதும் பணிக்காமல் எதையும் விதைக்காமல் ஏதும் ஓதாமல் என்னிடம் மோதாமல் எதற்கும் துள்ளாமல் உடனே துவளாமல் என்னை நசுக்காமல் என்னையே பொசுக்காமல் எப்போது இருப்பாயோ வெறுமனமே நீ மனமே நின்று மனசை பற்றியும் கவிதை எழுதியிருக்காரு எப்பப்போ தான் செஞ்சிகிட்ருக்கேன் நான் தான் வெறுமையாக இருக்கிறது அன்றைய முனிவர்கள் சோஃபிகளெலாம் என்ன செஞ்சாங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்தி எந்த விதமான நினைவும் இல்லாமல் இருந்தாங்களே ஆனால் நம்ம ஏதாவது நினச்சிட்டு வரையுமே சாதாரண இருக்கேமேங்கிறதையும் ஒரு கவிதையாகி இந்த அரியாபுரம் அரியாபுரம் நூலில் அற்புதமாக பணம் இது பதிவு செய்திருக்கிறார் அதே போல் இசையை பற்றியும் ஒரு அருமையான ஒரு பதிவை செய்திருக்காரு நம்மலாம் பாட்டை நிறைய கேட்டுக்கிட்டார் பஸ்ஸில் போகும்போது பாட்டு கேட்போம் அதை பற்றி ஒரு அருமையாக எழுதியிருக்காங்க இசையிடம் மனதை ஒப்படைத்த பின்பே வசமாகின்றன பயணங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஒரு காரில் போகிறோம்னா பாட்டு இருக்க வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் பயணித்தோம் எவ்வளோ தூரம் போகணுங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் அந்த பாட்டை நிறுத்திட்டாங்கன்னா என்ன இன்னும் போய் சேர வேண்டியது என்ன எவ்வளோ நேரம் இருக்குது எவ்வளோ தூரம் ஆகும் நம்ம மனசானது கேள்வி கேட்க தொடங்கிடும் அதை எழுதுகிறாங்க இசையிடம் மனதை ஒப்படைத்த பின்பே வசமாகின்றன பயணங்கள் தூரங்கள் தெரிவதெல்லாம் இசை தீர்ந்த பிறகு தான் இந்த பாட்டு கேட்காமல் இருந்துட்டோம்னா எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சதுங்க ரொம்ப அருமையாக ப பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவங்க பாட்டுக்கிட்ட பழகினா தான் பழகினாலேயும் பெற்றோர்கள்ட்ட பழகினாலையும் இந்த முதம் இந்த ஸ்பரிசம் மென் ஸ்பரிசம் நம்ம தட்டி கொடுக்கறது இருக்குது பார்த்திங்களா நம்ம ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும்னாலும் சரி ஒருத்தருக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்னாலும் சரி ஒரு துன்பத்தில் இருக்க ஒரு ஆறுதல் சொல்லணும்னு சொன்னா பக்கத்தில் உட்காந்து நம்ம ஒரு மணி நேரம் பேசினாலும் அவருக்கு ஆறுதல் ஆகாது அவரை போய் அப்படியே வாரி அணைச்சி கட்டி பிடிச்சி நாலு தட்டு தட்டி கொடுத்திங்கன்னா அதில் கிடைக்கிற அந்த ஆறுதல் வந்து நாலு மணி நேரம் பேசினாலும் நமக்கு கிடைக்காது அதே மாதிரி ஒரு நண்பனை வாழ்த்தணும் தன்னோட வாழ்த்தணும்னாலே என்ன செய்யலாங்க நம்ம ரொம்ப சந்தோஷ டாப்பான கையை பிடிச்சிட்டோம்னாலே ஒரு கட்டி பிடிச்சிக்கிட்டோம்னாலே சந்தோஷத்தில் அப்போ அந்த அந்த உணர்வு இருக்குது பார்த்திங்களாங்க அதை வந்து வார்த்தைகளால் நம்மளால் வர்ணிக்க முடியாது சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அடுத்தவங்களை ஒரு தொட்டு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு தட்டி ஒரு தட்டி கொடுத்து பேசல இருக்க சுகம் இருக்குங்களே அது எதுவுமே கிடைக்காது அதை வந்து ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் தொண்ணூறு வயது முதியவர் மடியில் தொண்ணூறு வயது முதியவர் மடியில் முந்நூறு நிமிடத்திற்கு முன் முன் பிறந்த குழந்தை ஒன்று தொண்ணூறு வயது முதியவர் மடியில் முந்நூறு நிமிடத்திற்கு முன் பிறந்த குழை குழந்தை ஒன்று சிரித்து பார்த்து சிறுநீர் கழிக்கிறது பே பேிய தூக்கி மடியில் வச்சுக்கிறாரு பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் கேக்கா புக்கணும் அவருப்பா சிரிச்சிட்டு அவர் வேட்டிலேயே சிறுநீர் கழிச்சது அந்த பொண்ணு குழந்தை தொண்ணூறு வயது முதியவர் மடியில் முந்நூறு நிமிடத்திற்கு முன் பிறந்த குழந்தை ஒன்று சிரித்து பார்த்து சிறுநீர் கழிக்கிறது முதுமை அதையும் பேராய் மகிழ்ந்து மெச்சி பேசி உச்சி முகர்ந்து இறையை நிறைய துதிக்கிறது என்று இந்த வயதானவர்கள் அந்த ஸ்பரிசத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக தனது நூலிலே பதிவு செய்திரு செய்திருக்கிறார் ஒரு அற்புதமான நூலினை ஒரு சிறிய வயதிலே மிகப்பெரிய அனுபவத்தோடு எழுதி நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார் இந்த அரியார அரியாதபுரம் நூலினை அனைவரும் வாசிக்க வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமாக இதெல்லாம் படித்து பார்த்தோம்னா தான் இந்த பையன் வந்து இப்படி எழுதியிருக்காப்பில்லையா இவ்வளோ அனுபவம் இவருக்கு எப்படி கிடச்சிச்சுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும் இவரை எப்படி வாழ்த்தலான்னு யோசிக்கும்போது இந்த புத்தகத்தில் மற்றவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தையை வச்சு தான் இவரை நான் வாழ்த்தணும்னு நினைக்கிறேன் அது சொல்கிறாங்க இவங்க அப்பாவும் அம்மாவும் இவரை வாழ்த்தியிருக்காங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம எந்த வயசாக இருந்தாலும் நம்ம குழந்த தானங்க எத்தனை வயசான நம்ம நமக்கு எண்பது வயசானாலும் நம்ம அப்பா அம்மா உயிரோடு வந்தாங்கன்னா அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம குழந்த தான் அப்பாவும் அம்மாவும் இவர் அந்த நூலில் வாழ்த்துறாங்க எங்களது வாழ்த்து எனும் தாளாட்டு எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த நூலில் பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க குழந்தை இன்னும் அவரை வந்து தாளாட்டு பாடுறாங்க குழந்தையாகவே நினைக்கிறாங்க எங்களது வாழ்த்து எனும் தாளாட்டு எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கும்னு இதில் பதிவு செஞ்சுருக்காங்க அவருக்கு கிடைத்த ஆசிரியர் இங்கே என் அத்தான் தென்னாவுக்கார் செய்யா அவங்களோட ஆசிரியர் அவங்க வந்து வாழ்த்துறாங்க எப்படி வாழ்த்துறாங்கன்னா அவர் சொன்ன எழுது கதை கவிதை கவிதையை வச்சே அவரை வாழ்த்துறாங்க ஒரு நல்ல கவிதை கிடைத்து விட்டால் ஒரு நல்ல கவிதை கிடைத்து விட்டால் பிரபஞ்சம் மகிழ்ந்து நிறையுமே அது போதும் ஒரு நல்ல கவிதை கிடைத்து விட்டால் இந்த பிரபஞ்சமே மகிழ்ந்து நிறையும் அது போதும்னு ஆசிரியர் தனது மாணவரை பார்த்து இந்த நூலில் வாழ்த்திருக்கிறார் அதே வரிகளாலேயே நானும் ஐயா அவர்களை வாழ்த்த விரும்புகிறேன் இது மட்டும் இல்லை அமீரகத்தில் இருக்கிற முனைவர் வெல்லம்ஜி எம் ஜே முகமது இக்பால் அவர்கள் அருமையாக ஒரு வாழ்த்தினை செல் இந்த நூலில் சேர்த்து இருக்கிறார் கோர்க்கப்படாதிருந்த மணிகளை கவிதை நூலாக கோர்க்கப்படாதிருந்த மணிகளை கவிதை நூலாக அறியாதபுறமாக அற்புதமாக கோர்த்துள்ளார் ஐயா சொல்கிறாங்க அரு அற்புதமாக கோர்த்துருக்காருங்க சொல்கிறாரு இது வந்து ஆரம்பம்தான் இது ஆரம்பம்தான் அது இது ஆரம்பம்தான் வரவுகள் பல உள்ளன வாழ்த்தி மகிழ்வோம்னு சொல்லியிருக்காங்க அருமையாக எழுதியிருக்காங்க ஐயாவுக்கு முதல் நூல் கவிதை நூல் இது இது தொடக்கம் தான் அது இன்னும் பல நூறு நூல்கள் இவர் எழுதணுங்கிறத ஐயா வெள்ளம்ஜி ஐயா வந்து வாழ்த்தியிருக்காங்க இது எல்லாத்தையும் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து இவரோட நூலுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு திருநபி காவியம் எல்லாள காவியம் தீரன் திப்பு சுல்தான் காவியம் வாத்தியார் மாப்பிள்ளை காவியம் பண்டாரக வன்னியன் காவியம் என முதலான பதிமூன்று காவியங்களை எழுதினா ஒரே மனிதர் இந்த உலகத்தில் ஒரு பதிமூணு கவ காவியங்களை அப்படியே தன தனக்கு தெரிந்த தன்னுடைய தமிழில் ஒரு கவிதையாக ஏற்றினார்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அவர் காப்பியங்களின் அரசர்ன்னு சொல்லலாம் நிச்சயமா காப்பியக்கோ காப்பியக்கோ ஜின்னா சரிபுதீன் அவர்கள் இவரை வந்து இந்த நூலில் இவர் வாழ்த்தியிருக்காரு எப்படி வாழ்த்தியிருக்காரு பாருங்க கள்ளமில் நெஞ்சினன் கள்ளம் கபடம் இல்லாத மனசு கள்ளமில் நெஞ்சினன் கவிதையில் காமுறும் உள்ளத்தை காண்கிறேன் இவரை பார்க்கும் போதுலாம் கவிதை கவிதை கவிதையில் காமுறும் உள்ளத்தை காண்கிறேன் ஒவ்வொரு வரியிலும் இதனை ஒவ்வொரு வரியிலும் கொள்ளையாய் கவிதைகள் இதனை கவிதைகள் படைத்திட காப்பவன் அருள்தனை கையேந்து வேண்டின அருமே அழுதிருக்காருங்க கள்ளமில் நெஞ்சினன் கவிதையில் காமுறும் உள்ளத்தை காண்கிறேன் ஒவ்வொரு வரியிலும் கொள்ளையாய் இஹனை கவிதைகள் படைத்திட காப்பவன் அருள்தனை கையேந்தி வேண்டுகிறேன் இவருக்காக அவர் வந்து நான் கையேந்தி இறைவன்ட்டை வேண்டுறேன் சொல்லிவிட்டு அவர் வேண்டாருங்க மிகப்பெரிய காப்பியோக்கம் எழுதுறார் அது மட்டும் இல்லை இன்னொரு அதே இதில் சொல்கிறாருங்க இவரை என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து என் புள்ள மாறி இந்த வாழ்த்து யார் கிடைக்கும் மிகப்பெரிய காப்பியோக்கோ சொல்கிறாரு ஐயாவை பார்த்து ஒரு இளம் மனிதரை பார்த்து ஒரு வளர்ந்து வருகிற முதல் நூலை க எழுதுகிற அவங்க ப சொல்கிறாங்க இவர் என் புள்ள மாறின்னு சொல்றாரு புள்ள மாறின்னு சொன்னால் கூட பரவாயில்ல அடுத்தது என்ன சாமிகிட்ட வேண்டிக்கிறாருன்னா எனக்கு இருக்கு இல்லையா அந்த கவிதை எழுதுகிற திறமை இருக்குது பார்த்தீங்களா அந்த திறமை வந்து இந்த பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்னு எழுதியிருக்க இது மாதிரி ஒரு பெரிய மனது எங்க கிடைக்கும் வாழ்த்தை ஐயா பெற்று கவிஞர் பெற்று இருக்கிறார் எழுதுறாங்க அவங்க பிள்ளை போல் மதியத்திடும் பிள்ளைதான் என் வசம் பிள்ளை போல் மதியத்திடும் பிள்ளைதான் இவர் என் வசம் உள்ள போல் என்கிட்ட இருக்குல்ல என் வசம் உள்ள போல் ஊற்றும் பெருகிட வேண்டும் கல்யண கவிதைகள் குமுறியே பொங்கிட அள்ளியே ஆற்றலை அருள்வாய் துயணேன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் பதிமூணு காவியங்கள் எழுதியிருக்கேன் பல கவிதை நூல்கள் எழுதியிருக்கேன் எனக்கு இருக்க இந்த திறமை என் புள்ள மாதிரி இருக்க இந்த கவிஞருக்கு வேணும்னு பெரிய ஒரு கவிகளின் அரசரே இருக்காருங்க இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கவிதை நூலை தனது முதல் நூலாக படைத்திருப்பதையே நம்ப முடியவில்லை அந்த அளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்கிறார் இவர் இந்த கவிஞர் காப்பியோக்கோ உள்ளம்போல் பா ஊற்று பெருகிட நாமும் வாழ்த்துவோம் இன்னும் பல நூறு கவிதை நூல்களை இவ்வுலகிற்கு படைத்து தமிழுக்கும் கவிதைக்கும் இவர் வாழ்ந்த வழுத்தூருக்கும் பெருமை சேர்க்க வேண்டுமாய் வாழ்த்தி விரும்பி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்